பாகிஸ்தான் விதிகளை மீறியதே கார்கில் போருக்கு காரணம். நவாஸ் ஷெரீப் ஒப்புதல். பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான நவாஸ் ஷெரீப் பனாமா ஊழல் வழக்கில் கடந்த 2018 பிப்ரவரியில் கட்சித் தலைவர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அந்நாட்டு உச்சநீதிமன்றம் இதற்கான உத்தரவை அப்போது பிறப்பித்தது. இதையடுத்து இங்கிலாந்தில் 4 ஆண்டுகள் தங்கியிருந்த நவாஸ் ஷெரீப் சென்ற அக்டோபர் மாதம் பாகிஸ்தான் திரும்பினார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பாகிஸ்தானில் பொதுத் தேர்தல் நடைபெற்றது. அடுத்த சென்ற செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சியின் பொது கவுன்சில் கூட்டத்தில் நவாஸ் ஷெரீப் கட்சியின் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் பாகிஸ்தான் அரசு தனது முதல் அணுகுண்டு சோதனையின் 26வது ஆண்டு நிறைவை நேற்று கொண்டாடியது. இதுகுறித்து அவர் தனது கட்சி கூட்டத்தில் பேசினார். அவருடைய பேச்சின் ஒரு பகுதியை பாகிஸ்தான் தொலைக்காட்சி நிறுவனம் ஒளிபரப்பியது. அப்போது அவர் கூறுகையில், இந்திய பிரதமர் வாஜ்பாயுடன் மேற்கொண்ட லாகூர் ஒப்பந்தத்தை மீறி கார்கில் தாக்குதல் நடத்தியது தவறுதான் என நவாஸ் ஷெரீப் ஒப்புக்கொண்டார். May 28, 1998 அன்று பாகிஸ்தான் 5 அணுகுண்டு சோதனைகளை நடத்தியது. அதன் பிறகு வாஜ்பாய் சாஹேப் இங்கு வந்து எங்களுடன் அமைதிக்கான ஒப்பந்தம் செய்தார். ஆனால் நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை மீறினோம். அது எங்கள் தவறு என்று அவர் கூறினார். பாகிஸ்தான் அணுகுண்டு சோதனைகளை வரிசையாக நடத்தியது பின் பாகிஸ்தான் இந்தியா ஆகிய இரு அண்டை நாடுகளுக்கிடையே இரு நாட்டு தலைவர்களின் முயற்சியால் 1999 பிப்ரவரி 21 ஆண்டு லாகூர் பிரகடனம் வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்காக அப்போதைய இந்திய பிரதமர் லாகூர் சென்றிருந்தார். அவருடன் அமைதிக்கான நல்லெண்ண ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மேற்கொண்டது. ஆனால் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட சில நாட்களில் March 1999 லடாக்கில் உள்ள கார்கில் மாவட்டத்தில் பாகிஸ்தான் படைகள் ரகசியமாக ஊடுருவின. இதற்கான ரகசிய உத்தரவு அப்போதைய பாகிஸ்தான் ராணுவ ஜெனரலாக இருந்த முஷரஃபால் பிறப்பிக்கப்பட்டது. இந்திய ராணுவம் இந்த ஊடுருவலை கண்டுபிடித்தது. இதனால் கோபமடைந்த வாஜ்பாய் அரசு பாகிஸ்தானின் லாகூர் ஒப்பந்த மீறலை கண்டித்ததுடன் ஒப்பந்தம் போட்ட சில நாட்களுக்குள் இந்தியாவின் முதுகில் குத்திய பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கும் முடிவை எடுத்தது. இதனால் இரு நாடுகளுக்கிடையே ஒரு முழு அளவிலான போர் வெடித்தது. இந்த போரில் ஆரம்பத்திலிருந்து பாகிஸ்தான் படைகளை விரட்டியடித்த நம் படைகள் இறுதி வெற்றி பெற்றது. பாகிஸ்தான் படுதோல்வி அடைந்தது. அப்போது இந்த நவாஸ் ஷெரீப் தான் அந்நாட்டின் பிரதமராக இருந்தார். அதை இப்போது ஒப்புக்கொண்ட அவர், இந்திய பிரதமர் வாஜ்பாயுடன் மேற்கொண்ட லாகூர் ஒப்பந்தத்தை மீறி கார்கில் தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தான் செய்த மிகப்பெரிய தவறு என ஒப்புக்கொண்டார். மேலும் அவர் கூறுகையில், அணுவாயுத சோதனை நடத்துவதை தடுக்க அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பாகிஸ்தானுக்கு அளிக்க முன்வந்தார் என்றும், ஆனால் அதை நான் மறுத்துவிட்டேன் என்றும் கூறினார். இதே எனது இடத்தில் இம்ரான்கான் அப்போது பிரதமராக இருந்திருந்தால் அவர் அமெரிக்கா அளிக்க முன்வந்த பணத்தை பெற்றுக் கொண்டிருப்பார் என்றும் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விமர்சித்தார். மேலும் 2017 பிரதமர் பதவியிலிருந்து தம்மை நீக்கியதற்கு காரணமான வழக்கு பொய்யானது என்றும், தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளவர்களை கொண்டுவர பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் 2014 பிரதமர் பதவியை விட்டு தன்னை ராஜினாமா செய்யுமாறு ISI தலைவர் தெரிவித்ததாகவும், தான் மறுத்தபோது அவர் ஒரு பிரதமராக இருந்த எண்ணையே மிரட்டியதாகவும் கூறினார். இந்நிலையில் சென்ற செவ்வாய்க்கிழமையன்று நவாஸ் ஷெரீப் ஆளும் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சியின் தலைவராக போட்டியின்றி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தற்போது அவருடைய சகோதரர் ஷெபாஸ் இவருடைய ஆதரவுடன் மீண்டும் பாகிஸ்தான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.